வணக்கம், நான் டாக்டர் யோகவித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் காமாலைன்னு சொல்லக்கூடிய ஜாண்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக காமாலை அப்படின்னாவே மற்ற நவீன மருத்துவத்தில் ஃபைல் வந்து ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சித்தா டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னே வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ண வேண்டிய எளிதான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சமான கீழநெல்லியை வச்சு தான். ஸோ இந்த கீழநெல்லி அப்படிங்கிறது பொதுவாக எல்லா விதமான கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 15 செடி கீழநெல்லி செடி வந்து முழு சமூலமாக எடுத்துக்கோங்க, வேரோடு சேர்த்து. ஆனால் வேரில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ ஒரு முழு சமூலமாக 15 செடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து சாறு பிழிஞ்சுக்கோங்க. அந்த சாருக்கு ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு பசும் பால் அல்லது தயிர் அல்லது ஆட்டுப்பால் அல்லது ஆட்டுப்பாலினுடைய தயிர் இதை ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு காலை மாலை ரெண்டு வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிட்டு ஒரு 7 டேஸ்க்கு வந்தீங்க அப்படின்னாவே காமாலை நோய் வந்து சரியாயிடும். இனிஷியலி வந்து உங்களுக்கு 1 or 2 டேஸ்க்கு அதை குடிக்கும்போது வாமிட்டிங் வந்தாலும் வரலாம், வந்தால் நல்லது. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் வந்து வெளியாச்சுனா தான் லிவர் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா காமாலை அப்படிங்கிறதே பித்த நோய் தான். இப்போ அதிகமான பித்தம்லாம் வெளியே வந்தால் தான் நல்லது. 3வது நாள் 4வது நாள்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த மருந்து வந்து உள்ளுக்கு அப்சார்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இனிஷியலி எக்ஸஸான பித்தம் வாந்தி வந்தால் அது நார்மல் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் அந்த மோரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா பத்தியமாக மோர் சாதம் நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும், மோர் அல்லது தயிர் சாதம். இதே வந்து நீங்கள் பசும் பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா பத்தியமாக பால் சாதம் சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ பாலில் வந்து அந்த கீழநெல்லி சாறு கலந்து குடிச்சிருந்தீங்க அப்படின்னா பால் சாதம் கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிடணும், உப்பு சேர்த்துக்கூடாது. அதே போல் நீங்கள் வந்து தயிர் அல்லது மோரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உப்பு இல்லாமல் பத்தியம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 7 டேஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த வகையான காமாலையாக இருந்தாலும் அது வந்து எளிதாக ஒரு 7 நாள்லேயே வந்து நிவர்த்தி ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஜாண்டிஸ்க்கான ஹோம் ரெமெடி என்னங்கிறத பற்றி பார்த்தோம். வேறு ஒரு செக்மெண்ட்டில் மட்டும் ஒரு ஹெல்த் டாப்பிக்கோட எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் கீழிருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம்.